up. இப்ப யாரை கேட்டி அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க? இப்ப எதுக்கு ஆவேசப்படுறிய? பிரசிடண்ட் அடிச்சுட்டாங்க, பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு. போன் அவங்க பாத்துட்டு போன் பண்ணி சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஊரை ஒட்டி ஒரு முடிவு பண்ணுவோம். பிரசிடண்ட் சாவு கிடக்குறாரு, அந்த ஊருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றியா? ஏய், இப்ப என்ன சொன்னீங்க? என்னடா சொன்னேன்? இவனை போடுற போடுற பஞ்சாயத்து பேசுறவனுக்கு போடணும். அண்ட கட்டணும் இனிமேல அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஆட்டிங்க. ஏலகக்க வந்தப்பவே வந்தவங்களை பூரா பிடிச்சு மரத்துக்கு மரத்து கட்டி வச்சிருந்தா, இன்னைக்கு பிரசிடண்ட் மேல கை வச்சிருப்பாயில? இன்னைக்கு பிரசிடண்ட் மேலே கை வச்சுட்டாங்க, நாளை வரவன் போறவன் எல்லாம் கை வைப்பான். வாங்கிட்டு இருப்போமா? அந்த குளத்தை தூத்துட்டு கருவமுள்ள வச்சால வைக்கலாமே தவிர, அந்த ஊருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கப்படாது. மிளிகர் இருக்காருல்ல, ஆளுகாலு பேசிட்டு இருக்கீங்க. யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்துதான் போறோம். குறுக்கதான் தண்ணி கிடைக்க. ஏய், மோளம் கட்ட ஜலகு தான் தண்ணி கிடக்குது. கடைசி ஷிப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாரு கிடப்ப ஃபோன் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டு கிடா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாது. அங்க வச்சுதான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பார்த்துடக்கூடாது. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம். என்னடா சொல்ற? அந்த ஊர் அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே. எனக்கு தெரிஞ்ச நரிக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கி போயிட்டாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்டா போய் அடி வாங்கிடக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர் கிட்ட அது கூட இல்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி, அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க. பெரிய துப்பாக்கி, துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான் அவன்? துப்பாக்கினா நான் நாட்டு வெடிக்குண்டு. டேய், இங்க வாடா, நேர வடசேரிக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லு. எவ்வளவு நாட்டு வெடிக்குண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டி. என்ன மாப்பிள, பயந்துட்டீங்களா? ஹலோ, எங்க இருக்க நீ? சொல்லு, புரியாத பிள்ளை இருக்க. இல்ல, ரமேஷ் அண்ணனும் செல்வராஜ் சித்தப்பாவும் அங்க நிக்கிறவளா? எங்கேயாவது நிப்பாங்க? என்ன? ஒண்ணும் இல்ல. மில்லுக்குள்ள ரெண்டு பேரும் அருவா தீட்டிக்கிட்டே உன் பேரை சொல்லி என்னமோ பேசிட்டு இருந்தவ. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ ஒருத்தன் போலன்னா தெரியவா போகுது? ப்ளீஸ்டா, நீ போகாத. சரி, அதான் சொல்லிட்டல, போல. நீ போன வை. எவ்வளவு நேரமா பெட்ரோல் பம்ப் தயார் பண்றீங்க? யோ, தெரியலையா? போய் நதே, தெரியலையா? இத கிழிச்சு போட்டு ஆயிரம் திரி போலாண்டா. போடா, போயாகுது. என்னது, என் கையிலயுமே என் மூஞ்சில தூக்கிறியா? திங்கியாய் போடும் டிக்கி. ஆமா சார், சார் சொல்லியா? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போனது சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா? இந்த நெடுங்கால் இருக்குல்ல சார், அவங்களுக்கும் இந்த பக்கத்து ஊருக்குள்ள வயல்பாடி, அவங்களுக்குள்ள பழையபடி குளத்து தவறாராம். ஊரே கிளம்பி நிக்குதான். அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. டைம் வேற டைமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ண சொல்லுங்க சார். ஊர்ல முக்கியமான ஆளுங்களுக்கு போன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைன்ல வா. சரிங்க சார்,
அவனுக்கு டவுட் வராமல் எட்டி தானே நிற்கிறான். என்னடா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருது? ஹலோ, மில்லுகார் தானா? நான் பாப்பாடு சேர்ந்த இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுகிறேன். வாய்ப்பாடிக்காரங்களும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்கே ஊரே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் என் தூக்கத்தை கெடுத்த மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவரை கேள்வி எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். ரிசீவ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமேல் டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்லை. கூட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வர சொல்லுங்க. வெடிகுண்டு வாங்கிக்கிட்டு இந்த வழியாக தானே வந்தாகணும். பெரியப்பா அவனை ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு. பெரியப்பா எங்கேயுமே காணும் அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்தில் இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே கலப்பணும். ஏ பாரு என்னடா அவனை கொல்ல போற மாதிரி தெரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களையே வந்து மடக்கறியா? உன்னை அங்க வச்சு கொள்றதா பிளான் பண்ணடா? இப்ப இங்கே வச்சு கொள்றா. தெரியாது
கண்ட்ரோல் ரூம். சார் சார் நான் வரப்பல. எங்களுக்கு வேற வேற இல்லையா? ஏய் எங்க இருந்தாலும் சார் நீ நேர்ல வந்து போட்டு தோலை உரிக்கல. ஏய் எல்லாம் விசாரிச்சாச்சுடா. கிண்டு கிடுக்கு ஒரு கடம் விடாம தடுங்க. பாக்குற இடத்துல விட்டுக்கடா.